வணக்கம். நாடும் ஏடும் நிகழ்ச்சிக்காக நான் டி அருளிலன். இன்றைய நாளிதழ்களில் வெளியான முக்கிய செய்திகளில் பிரதானமான செய்திகளை அலங்கரித்திருப்பது நேற்றைய சட்டமன்ற நிகழ்வுகள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை அறிக்கை. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கை. அதேபோன்று இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானம் இம்மூன்றும் தான். இந்த விவகாரங்கள் தொடர்பாக தனது பார்வையை வழங்குவதற்காக எழுத்தாளரும் கவிஞருமான மனுஷ்யபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று சட்டமன்ற நிகழ்வுகளில் மூன்று முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் முதலாவதாக ஜெயலலிதாவுடைய மரண அறிக்கை தொடர்பாக அந்த ஆணைய அறிக்கை முன்வைக்கும் பரிந்துரைகள், அது ஒரு 8 நபர்களை ஒட்டுமொத்தமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதில் 4 பேரை குற்றமளித்தவர்கள் அப்படின்னு குற்றம் சாட்டுது. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? நேற்று நீங்கள் குறிப்பிட்ட மூன்று நிகழ்வுகள் நேற்றைய தினம் தமிழக சட்டசபை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தினமாக அது வரலாற்றில் பதியப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த மூன்று நிகழ்வுகள், தமிழக அரசு முன்னெடுத்த அந்த மூன்று நிகழ்வுகள், அதை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பிரிவு எப்படி எதிர்கொண்டது என்பதோடு சேர்த்துத்தான் இந்த விஷயத்தை நாம் பேச வேண்டும். நேற்றைய தினம் ஒரு இந்த 2 கமிஷன் ரிப்போர்ட், அதாவது ஆறுமுகசாமி கமிஷன், ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பான அந்த விசாரணை ஆணையம், அப்புறம் அருணா ஜெயதீசனுடைய தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான ஒரு விசாரணை ஆணையம், இது இரண்டிலுமே இவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது ஆறுமுகசாமி கமிஷன் என்று எடுத்துக்கொண்டால் கூட, இன்றைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற இரு அணிகளாக இவர்கள் பிரிந்து நின்றாலுமே கூட, அல்லது 3 அணிகளாக பிரிந்து நின்றாலுமே கூட, சசிகலா மீதும் குற்றம் சாட்டப்படுகிறது. இன்று எடப்பாடி பழனிசாமியினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரின் மீதும், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் மீதும் குற்றம் சாட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் இவர்களுடைய எல்லா தரப்பினரும் இன்றைக்கு அணிகளாக பிரிந்து நின்றால் கூட, அந்த காலகட்டத்தில் நடந்த மர்மங்களை குறித்த இந்த விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தின. இன்னொரு விஷயம் என்பது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அந்த ரிப்போர்ட், நாம் அதை தனியாக பேசுவோம் இரண்டையுமே. இதோடு சேர்த்து இந்தி திணிப்பிற்கு எதிரான மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நேற்று தமிழக சட்டசபையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியான ஒரு பிரச்சனை அது. இவ்வளவு முக்கிய ஒன்று, இவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த அந்த ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பான 2 விசாரணை ஆணையத்தையும் அது சார்ந்த அறிக்கையை இவர்கள் முதுகெலும்புடன் சட்டசபையிலிருந்து எதிர்கொண்டிருக்கணும். இன்னொன்று, இவர்களுக்கு இந்தி திணிப்பில் உண்மையிலேயே ஒரு அக்கறை, அதாவது அதன் மீது ஒரு எதிர்ப்பு இருக்கிற பட்சத்தில் சட்டசபையில் அதை ஆதரித்திருக்க வேண்டும். இவர்கள் எதையுமே செய்யவில்லை. அதாவது இன்னும் சொல்லப்போனால், இந்தி திணிப்பை எதிர்த்தால் பாஜகவிற்கு கோபம் வந்துவிடும் என்பதற்காக பல்வேறு விதமான நாடகங்களை, இதையும் எதிர்கொள்ளக்கூடாது, இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தையும் ஆதரிக்கக்கூடாது என்பதற்காக, நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆர்பி உதயகுமாரை வந்து இது எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவராக அறிவிப்பது தான் நேற்றைய முக்கியமான பிரச்சனையா? இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு சட்டசபைக்கு உள்ளே நுழைகிற போதே கோஷங்களோடு வந்து, நாங்கள் 6 கடிதம் கொடுத்தோம் கடிதம் கொடுத்தோம் என்றால், நேற்று மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்கள் திரும்ப திரும்ப கூறுகிறார், மிகுந்த ஜனநாயக பண்புடன் சொல்கிறார், அதாவது நான் கேள்வி நேரம் முடிந்து உங்களுடைய இந்த கடிதங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் அவையில் என்று சொல்கிறார். ஆனால் அதை பற்றி எந்த விதமான ஒரு அக்கறையும் இவர்களுக்கு கிடையாது. என்றால் சபையில் இருக்கக்கூடாது, அதுதான் அவர்கள் நோக்கம். நேற்று நான் அந்த நேரடி நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கிட்டத்தட்ட ஒரு கெஞ்சாத குறையாக கேட்கிறார் சபாநாயகர், நீங்கள் அமைதியாக இருங்கள், இருக்கையில் அமருங்கள், இந்த கேள்வி நேரம் முடிந்த பிறகு நான் கண்டிப்பாக உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு பதில் கூறுகிறேன் என்று எதையுமே கேட்காமல் வெளிநடப்பு செய்கிறார்கள். இன்னொன்று, சட்டசபை துணைத்தலைவர் பதவி என்பது அதிகாரபூர்வமான ஒரு பதவி அல்ல, அதன் மீது சபாநாயகர் சட்டப்படி எந்த முடிவும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் நேற்று சபாநாயகர் விளக்குகிறார். சட்டத்தை பற்றி கவலை கிடையாது, சட்டசபை மரபுகளை பற்றி கவலை கிடையாது, மாறாக தங்களுடைய இந்த குயுக்தியான ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இப்பொழுது இந்த விசாரணை ஆணையத்தை பொறுத்தவரை, இதில் இப்போ பாஜகவுடைய மனம் கோணக்கூடாது, பாஜகவை அனுசரித்து எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது தான் சட்டமன்றத்தில் அவரோட நடைமுறைகளை காட்டுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெயலலிதாவுடைய மரண அறிக்கை தொடர்பாக நாம் பேசும்போது, அவர் சுய நினைவில்லாமல் இருந்தபோது உதய் மின் திட்டம், ரேஷன் மசோதா, நீட் தேர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த அதிமுகவுடைய ஜெயலலிதாவுடைய சுயநினைவின்மை,
அதிமுகவுடைய செயலற்ற தன்மை அல்லது வேற ஏதோ ஒரு இதை பாஜக அப்போதே பயன்படுத்த தொடங்கிடுச்சா? இல்லை, இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் ஜெயலலிதா உரிய சிகிச்சை இல்லாமல் விடப்பட்டாரா என்கிற சந்தேகம் அதிமுக தொண்டர்களிடம் எழுந்திருக்கிறது. இருக்கு, நான் கேட்கவில்லை. இதை வந்து அதிமுக தொண்டர்களே இன்றைக்கு இந்த சந்தேகத்தை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஜெயலலிதா அவருடைய மரணம் என்பது அது ஒரு மெடிக்கலான விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயம். அந்த அறிக்கையை நேற்று நான் முழுமையாக படித்தேன். கரோனா பக்க அறிக்கையை முழுமையாக படிக்கிற போது பல அப்சர்வேஷன்ஸ் அது ஆறுமுகசாமி அதிலே மிகுந்த துணிச்சலுடன் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். முக்கியமாக ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இடையே 2011 பிறகு இருந்த சிக்கலான முரண்பாடுகள் நிறைந்த உறவை பற்றி அவர் சொல்கிறார். அப்பொழுதிலிருந்து அவர்களுக்குள் சுமூகமான உறவு இல்லை என்று அதோடு தொடர்புடைய பல நிகழ்வுகளை விரிவாக சுட்டி காட்டுகிறார். ஆனாலுமே கூட ஒரு எமோஷனலி டிபெண்டன்ட் என்கிற வகையில் தொடர்ந்து சசிகலாவோடு ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தன்னை பார்த்து கொள்ளக்கூடிய கவனித்து கொள்ளக்கூடிய ஒருவர் என்கிற ஒரு நிலையில்தான் அவர் வந்து தொடர்ந்து அவரை மன்னித்து தன் கூட வந்து தனக்கு உதவியாளராக வைத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மூன்று பகுதிகளாக இந்த அறிக்கை இருக்கிறது. ஒன்று, இதிலே அபிடவிட்ஸ், அதாவது வந்து சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், அமைச்சர்கள், விஜயபாஸ்கருடைய வந்து பார்த்திங்கன்னா வாக்குமூலம், ஓபிஎஸ் பேசியது, அப்புறம் ஜெயலலிதாவினுடைய இது சசிகலாவினுடைய பிரமாண பத்திரம், இதையெல்லாம் விரிவாக பதிவு செய்துவிட்டு இன்னொரு புறம் மருத்துவம் சார்ந்து நடந்த விஷயங்கள் தான் இந்த அறிக்கையின் பிரதானமாக இருக்கிறது. அதாவது ஒருவருக்கு ஒரு உரிய சிகிச்சை ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக அளிக்கப்பட வேண்டும். உதாரணமாக அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட வேண்டும். ஆஞ்சியோ செய்யுங்கள் என்று வெளிநாட்டு மருத்துவர்கள் 2 பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் அந்த ஆஞ்சியோ நடக்கவே இல்லை. ஆஞ்சியோ என்பது அவருக்கு அன்றைக்கு, அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு அந்த இருதய அறுவை சிகிச்சை, அந்த உயிர் காக்கக்கூடிய சிகிச்சை அது. அது மருத்துவர்கள் பரிந்துரைத்த பிறகும், அதாவது இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அதை பரிந்துரைத்தவர்கள், அதுதான் இங்கு முக்கியம். இந்த துறை சார்ந்த சர்வதேச அளவிலான டாக்டர்கள் அவர்கள், அவர்கள் பரிந்துரைத்த பிறகும் பல்வேறு காரணங்களை காட்டி அது தொடர்ந்து ஒத்தி போடப்படுகிறது. என்ன காரணம்? அப்படி என்றால் ஜெயலலிதா குணமாகி வரக்கூடாது என்று நினைத்தார்களா என்ற கேள்வி அதிமுக தொண்டர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. சரி, இதை கேள்வி கேட்கிறார். இன்னொன்று, அப்பல்லோ மருத்துவமனையினுடைய தலைவர் பிரதாப் ரெட்டி அவர் கொடுத்த ஒரு அறிக்கையை பற்றி கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நீங்கள் ஜெயலலிதா இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிற போது எதற்காக அவர் முழுமையாக குணமடைந்து விட்டார், எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு போகலாம், அவராகத்தான் மருத்துவமனையில் இருக்கிறார் என்றெல்லாம் எந்த அடிப்படையில் அவர் சொன்னார்? அவர் மீது ஒரு முழுமையான விசாரணை நடத்தினார். ஒரு மருத்துவமனையினுடைய வேலையா அது? சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விடும் என்று நினைத்தார்களாம் சிலருக்கு, சாக்குப்போக்கு சொல்லக்கூடியவர்கள். இந்த தமிழ்நாட்டில் அண்ணா மறைந்தார், காமராஜர் மறைந்தார், எம்ஜிஆர் மறைந்தார், கலைஞர் மறைந்தார், மாபெரும் தலைவர்கள், இந்த அதாவது மக்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற தலைவர்கள், என்ன பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு தமிழ்நாடே ஒரு பெரிய கொந்தளிப்பில் மூழ்கி விட்டதா? அப்படி பார்க்கிற போது இது எவ்வளவு தூரம் எதையோ ஒன்றை மறைப்பதற்காக. இன்னொன்று, இறந்த தேதி, அவர் முதல் 4 மதியமே இறந்திருக்கிறார், ஆனால் அடுத்த நாள் நள்ளிரவு வரை அந்த செய்தியை மூடி மறைக்கிறார்கள். இந்த ஒரு நாளில் என்ன நடந்தது? அப்படி என்றால் அதிகாரம் சார்ந்த காய் நகர்த்தல்களும் வேறு சில விஷயங்களை திட்டமிடுவதற்காகவும் இந்த ஒரு நாளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்ற கேள்வியில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ நேற்று நள்ளிரவு சசிகலா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நான் மருத்துவம் தொடர்பான முடிவதை நான் எடுக்கலை, மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தான் நான் செயல்பட்டேன். எய்ம்ஸ் மருத்துவர்களும் இதில் வந்து ஆலோசனைகள் சிலது வந்து வழங்கினாங்க, அதாவது ஆஞ்சியோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாலாம் அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். அதில் என்ன அடிப்படையான விஷயம் என்றால், அன்றைக்கு ஜெயலலிதா மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. சரி, ஏனென்றால் இன்றைக்கு ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக முதல்வராக நியமிக்கப்பட்டால் கூட அன்றைக்கு அவர் பாருங்க வந்து விசாரணை கமிஷன் மூலம் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாதுங்கிறார். அவர் இப்போமோ ஒன்றும் தெரியாது தெரியாதுங்கிறார். ஆனால் அவர் தான் விசாரணை கோரினார். எந்த அடிப்படையில் விசாரணையை கோரினார்? அவர் தானே சந்தேகம் ஏற்பட்டு இதை எழுப்பினது வந்துட்டு அதன் அடிப்படையில் தானே விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஒருவர் கூறுகிறார். அப்படி என்றால் ஆட்சி யார் நடத்தினார்கள்? ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருந்தது? ஒரு நிழல் அரசாங்கத்தை அன்றைக்கு சசிகலா நடத்தினார். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்திற்குள்ளாக சசிகலாவினுடைய முழு அதிகாரத்திற்கு கீழ்தான் ஒட்டுமொத்தமாக எல்லாமே நடந்தது. இன்னொன்று, எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து போனார்கள், 5 வந்துட்டு போனாங்களே ஒழிய ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டிய எந்த சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை, உரிய சிகிச்சை வழங்கப்படவில்லை என்பதைத்தான் அவர்களும் சொல்கிறார்கள். அப்புறம் எத்தனை, அதாவது காவிரி ஆணையம் கூட்டம் நடந்துச்சுங்கிறாங்க. அன்றைக்கே கலைஞர் கேட்டார், அன்றைக்கி கலைஞரை பல பேர் வசைபாடுகிறார்கள், எப்படி ஃபோட்டோ கேட்கலாம் அப்படின்னு. அவர் என்ன கேட்டார்? சிகிச்சை அளிக்கிற ஃபோட்டோ கேட்கல,
மருத்துவமனையில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஜெயலலிதா நடத்தினார் என்று சொல்லுகிற போது, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிற அளவிற்கு அவர் உடல்நலத்தோடு இருந்திருந்தால் அந்த புகைப்படத்தை வெளியிடுவதில் என்ன தவறு? கலைஞர் அவ்வளவுதான் கேட்டார். மக்களிடம் வதந்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன, அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். ஜெயலலிதா எப்படி இருப்பார் என்பதற்கான நிறுவனத்தை கொடுங்கள். ஏன் கலைஞர் மருத்துவமனையில் இருந்தபோது அவர் சிகிச்சை பெறுகிற எத்தனை புகைப்படங்கள் வெளியே வந்தன. அவருமே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இந்த படத்தை அவர் வெளியிட்டாரே. மக்களிடம் நம்பகத்தன்மையை நம்பிக்கையை காப்பாற்றுவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய முதன்மையான பணி. வதந்திகள், சந்தேகங்கள், புனை சுருட்டுகள், இதை எல்லாவற்றையுமே ஒரு அரசு செய்வதென்றால், அப்போது ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா தரப்பினர், இன்னொரு புறம் மருத்துவமனை, மூன்றாவதாக அதிகாரிகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், விஜயபாஸ்கரை பற்றியும் இவரை பற்றியும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஆர்வசாமிக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிக கடுமையானது. அவங்களை குற்றமளித்தவர்கள்னே சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டிற்கு அவரை சிகிச்சைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறுகிற போது ராதாகிருஷ்ணன் மிகவும் பொறுப்பற்ற முறையில் பதில் சொன்னார். அது மிகவும் வியப்பூட்டக்கூடியதாகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாகவும் இருந்தது என்று ஆறுமுகசாமி குறிப்பிடுகிறார். என்னவென்று சொன்னால், அவர் வெளிநாட்டுக்கு அழைத்து சென்றால் இந்திய மருத்துவர்களின் மீது இருந்த நம்பிக்கை போய்விடுமாம். எவ்வளோ அபத்தமான ஒரு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய மருத்துவம், வெளிநாட்டு மருத்துவம் என்றெல்லாம் ஒன்று கிடையாது. வசதி தான், வசதிகளும் ஒவ்வொரு துறைகளிலும் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட சில துறை சார்ந்த விஷயங்களுக்காக இங்கே வந்து மருத்துவமனைக்கு, இங்கே மருத்துவம் பார்க்கறதுக்காக வர்றாங்க. சில குறிப்பிட்ட துறைகளுக்கு இங்கே இருக்கவங்க அங்கே போகிறாங்க. ஆனால் ஒரு சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ஒருவர் சொல்லக்கூடிய இந்த ஆர்குமெண்ட், அதாவது வந்து அது வந்து இந்திய மருத்துவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுவது என்றால், ஏன் எம்ஜிஆர் கூட தான் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டார். அப்படி பார்க்குற போது இந்த வாதங்கள் எல்லாம் அவர் ஆறுமுகசாமி என்ன குறிப்பிடுகிறார் என்றால், எவ்வளவு தூரம் அலட்சியமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் சென்ஸ் இல்லாமலும் இந்த விஷயத்தில் இவர்கள் வாக்குமூலங்களை அளித்தார்கள், இந்த கமிஷன் முன்பு பேசினார்கள் என்பதுதான். அப்படி என்றால் நான் உண்மையில் நான் நினைக்கிறேன், அதாவது நீங்கள் ஜெயலலிதாவினுடைய சொத்து குவிப்பு வழக்கில் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பில் பயன்படுத்தப்பட்ட அதே வாக்கியத்தை தான் நாம் இந்த ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் தொடர்பாகவும் பேச வேண்டியிருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான், அன்றைக்கு எல்லோரும் போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து ஒரு கூட்டு சதியில் ஈடுபட்டார்கள் என்று தெளிவாக ஒரு நீதிபதி குன்கா எழுதினார். இவர்கள் எல்லாம் அப்பல்லோவில் இருந்து யாரெல்லாம் இந்த கூட்டு சதியில் ஈடுபட்டார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான கேள்வி. அதாவது ஐயன் திருவள்ளுவருடைய ஒரு குரலோடு வந்துட்டு அந்த தீர்ப்பை நிறைவு செய்கிறார். அதாவது வேலேந்திய வீரர்களை கொல்லக்கூடிய ஒரு யானை கூட சேற்றில் சிக்கிக்கொண்டால் நரிகள் கூட வந்து அந்த யானையை வேட்டையாடிவிடும் என்று ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்கிறார். அதுதான் நடந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த ரிப்போர்ட் காட்டுகிறது. ஜெயலலிதா உண்மையில் நரிகளால் வேட்டையாடப்பட்டாரா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இது தொடர்பான முழுமையான விசாரணை இனிமேல் தான் நடைபெற வேண்டும் என்பதைத்தான் இந்த கமிஷன் ரிப்போர்ட் நமக்கு காட்டுகிறது. கண்ணு கட்டிய தூரம் வரை ஜெயலலிதா தனக்கு எதிரிகளே இல்லை என்றார். ஆனால் அவருடைய காலுக்கடியிலே அவ்வளவு கன்னிவெடிகள் இருந்திருக்கு, அதை அவங்க கவனிக்காமல் இருந்திருக்கலாம். நிச்சயமாக, அதாவது நம்பிக்கை துரோகம், ஏமாற்று, இதனுடைய ஒட்டுமொத்த நாடகமாக இந்த சம்பவங்கள் இருக்கின்றன. இன்னொன்று அருள், நீங்கள் பாருங்கள், இந்த கமிஷன் இன்னைக்கு எழுப்பக்கூடிய இந்த சந்தேகங்கள், கேள்விகளை எல்லாம் அன்றைக்கே பல மருத்துவர்கள் எழுப்பினார்கள், ஊடகங்கள் எழுப்பின. எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. அம்மா வந்து நல்லா இருக்காங்க, இட்லி சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்க, என்ன நாங்கள் போய் பார்த்தோம், எத்தனை அடுக்கடுக்கான பொய்கள் எத்தனை. இன்னொன்று, இந்த ரிப்போர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லப்படுவதையோ அல்லது தனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதையோ விரும்பவில்லை என்கிற ஒரு பொய்யை சொன்னார்கள். ஆனால் ரிப்போர்ட்டில் ஆறுமுகசாமி தெளிவாக குறிப்பிடுகிறார், ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டார், அறுவை சிகிச்சைக்கு அவர் சம்மதித்திருந்தார், அதையும் மீறி அந்த விஷயங்கள் எதுவும் உரிய காலத்தில் நடைபெறவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிற போது, உண்மையிலேயே ஜெயலலிதா, அதாவது அவர் இன்னொன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல வதந்திகளை கூட அவர் மறுக்கிறார். அதாவது ஜெயலலிதாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக அவர் வந்து அவருடைய கால்களை துண்டித்து விட்டார்கள் என்று சொன்னதெல்லாம் பொய், வதந்திகள், அதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. இது ஒரு தலைப்பட்சமான ஒரு அறிக்கை கிடையாது, கிடையாது. அதாவது இது தொடர்பாக சொல்லப்பட்ட பொய்களை எல்லாம் மறுத்துவிட்டு பதிலளிக்கப்படாத கேள்விகளையும் இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்களையும் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் நேற்றெல்லாம் ஊடகங்கள் எவ்வளவு பதட்டத்துடன் இன்றைக்கு இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய ஆதரவாளர்கள் பேசினார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. இந்த அறிக்கையே பொய், இதெல்லாம் பொய் என்றால் இவர்கள் பரப்பிய வதந்திகள் தான் உண்மையா? இவர்கள் ஒரு எவ்வளவு பெரிய, அதாவது இது ஆறுமுகசாமி ரிப்போர்ட்டினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷனே என்னென்னா, எதுவுமே வெளிப்படையாக நடக்கவில்லை, அவ்வளவும் மூடி மறைக்கப்பட்டது. மூடி மறைக்கப்பட்டு எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் ஒரு ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பான விஷயங்கள் முதலமைச்சர் இருட்டில் வைக்கப்பட்டிருந்தார். அதாவது அதில் உள்ள ஒரு வாக்கியம் பாருங்கள் ரிப்போர்ட்டில்,
அதாவது அவருக்கே அவருக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகளை பற்றிய தகவல்களை கொடுக்கப்படவில்லை. அவர் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தில் இருட்டில் வைக்கப்பட்டிருந்தார் என்று குறிப்பிடுகிறார். சரி, 2018 மே மாதம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான ஒரு துப்பாக்கிச் சூட்டில் 14 பேர் கொல்லப்பட்டார். இதில் ரொம்ப முக்கியமாக இந்த அறிக்கையை கொண்டு வந்திருக்கக்கூடிய உண்மை, சுடலைக்கண்ணு அப்படிங்கிற ஒரு காவலரும் எஸ்பியும் மாவட்ட அதிகாரிகள் உட்பட ஒரு 17 பேர் நடந்து கொண்ட விதம் ரொம்ப மிக மோசமானதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக இது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சம்பவம் தெரியுமா தெரியாதா, ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் டெலிவிஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆணையத்தின் அறிக்கையில் வந்து நொடிக்கு நொடி இது இந்த அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்களுடைய பார்வை, இதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அநேகமாக அதாவது ஜெயலலிதாவினுடைய அந்த ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் விவாதிக்கப்பட்டதை விட மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரிப்போர்ட் தான் விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு பச்சை இரத்த படுகொலை, தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு ஒரு கொடூரமான ஒரு படுகொலை இது. இது உண்மையிலேயே நேற்று ஊடகங்களில் போதிய கவனம் பெறாமல் போனது என்பது எனக்கு ஆழ்ந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்காவது இதை முழுமையாக எடுத்து விவாதிக்கிறார்களா என்று பார்ப்போம். அது நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான ஒன்று அருளில்லன். அதாவது ஒரு முதலமைச்சர் பொறுப்பற்ற முறையில் ஒரு பதிலை சொல்கிறார், இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கிறது, எனக்கு எதுவுமே தெரியாது, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனால் அதை முற்றிலுமாக அது ஒரு பொய் என்பதை இந்த கமிஷன் ரிப்போர்ட் சுட்டி காட்டுகிறது. அவருக்கு எல்லாமே தெரியும் என்று அப்படி என்று சொன்னால், இவ்வளவு தூரம் போன பிறகு முதலமைச்சர் எப்படி செயலற்ற நிலையில் இருந்தார், அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த அதிகாரிகள் எப்படி அன்றைக்கு செயலற்ற நிலையில் இருந்தார்கள், அவர்கள் இந்த படுகொலைக்கு உடந்தையாக இருந்தார்களா என்றால் தனக்கு தெரியாது என்று சொன்னது என்பது போய் ஏங்க, செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாலும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு தெரியாதுங்கிறாங்க, தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தாலும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என்றால், உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதை தவிர ஊழல் புரிவதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? அது ஒரு பொய் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக பல விஷயங்கள் இதில் சொல்கிறாங்க. எந்த அளவிற்கு ஒரு எக்ஸிகியூஷன், இது வந்து ஒரு போராட்டத்தை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒன்று அல்ல, வந்தவர்கள் நிராயுதபாணியாக இருந்தார்கள், அதுவும் துப்பாக்கிச்சூடு ஆரம்பித்த பிறகு சிலர் கொல்லப்பட்ட பிறகு உணர்ச்சி வசப்பட்ட சில இளைஞர்கள் ஒரு இடத்தில் கல்லறி சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள். அதில் ஒரு காவலருக்கு காலில் அந்த கல்லறி சம்பவத்தின் மூலமாக லேசாக காயம்படுகிறது. ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய அந்த கண்ணாடி, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த முகமாசப்பு கண்ணாடி லேசாக உடைகிறது. இவ்வளவுதான் அவர்கள் வன்முறை என்று சித்தரிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் என்ன நடந்தது என்று பாருங்கள், 14 பேர் சுடப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சுடலைக்கண்ணி என்கிற ஒரு காவலர் வெவ்வேறு இடங்களுக்கு போய் துப்பாக்கி சுடுகிறார்கள். இதைத்தான் நான் எக்ஸிகியூஷன் என்கிறேன். எக்ஸிகியூஷன் என்று சொன்னால் திட்டமிட்ட ஒரு நடவடிக்கையை நிறைவேற்றுவது, கலவரத்தை தடுப்பது, அல்லது ஒருபுறம் ஊருக்குள்ளையெல்லாம் போய் சுட்டுட்டு திரும்பி வராங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேரை போய் வீடு புகுந்து அடித்தாங்க. வந்து அந்த காட்சிகளை எல்லாம் வாழ்நாளில் ஒருவர் மறக்கவே முடியாது, வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இதேமுள்ள எவரும் அந்த குற்றச்செயலை மன்னிக்க முடியாது. ஒரு 17 வயது சிறுமியை அவருடைய தொண்டையில் சுட்டுக்கொள்கிறார்கள். அதாவது இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க வந்துட்டு அனைத்து விதிமுறைகளும் மீறப்பட்டிருக்கின்றன. இது போன்ற மோதல்கள் ஏற்படுகிற பட்சத்தில் நீங்கள் முழங்காலுக்கு கீழ்தான் சுட வேண்டும் என்று விதிமுறை தெளிவாக இருக்கிறது. ஆனால் அனைவரும் நெஞ்சில் சுடப்பட்டிருக்கிறார்கள், நேருக்கு நேர் நெஞ்சிலும் முகத்திலும் சுடப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துகிற ஒரு சூழல் ஏற்பட்டால் லவுட் ஸ்பீக்கர் மூலமாக தொடர்ச்சியாக அறிவிக்க வேண்டும். அதாவது நீங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டியிருக்கும், கலந்து செல்லுங்கள் என்று அப்படி எந்த அறிவிப்பும் கொடுக்கப்படுது. அது மட்டுமல்ல, ஒரு பூங்காக்களில் எல்லாம் காவல்துறையினர் மறைந்து இருந்து கொண்டு பொதுமக்கள் மீது, நிராயுதபாணியான மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். ஏங்க நீங்கள் என்ன, இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவூட்டவில்லை? ஆமாம், அதற்கு நிகரானது இது. ஜாலியன் வாலாபாக்கில் என்ன நடந்ததோ, நாம் சுதந்திரம் அடைந்து இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு, ஜாலியன் வாலாபாக்கினுடைய அந்த ஒரு நூற்றாண்டில் நாம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஜாலியன் வாலாபாக்கை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை உயர் அதிகாரிகள், இதில் இந்த இந்த துப்பாக்கிச் சுற்றில் நேரடியாக ஈடுபட்ட கொலைகாரர்கள், அவர்களை நான் காவல்துறை என்று சொல்ல விரும்பவில்லை, கொலைகாரர்கள், இவர்கள் எல்லாம் வரலாற்றில் ஒரு பாடமாக இருக்கும்படி தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீது முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய உணர்வாக இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தப்போ நான் தூத்துக்குடிக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட்டுக்காக போயிருந்தேன் சார். அப்போ வந்து திரேஸ்புரத்தில் ஜான்சின் ஒரு லேடியா, அப்பாவி வெள்ளந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு வெள்ளந்தி, அவங்க மகளில் வந்து அப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு, பக்கத்துலேயே தனி வீடு எடுத்து வச்சுருக்காங்க. தான் வீட்டில் சமைச்ச மீன் குழம்ப தன்னோட மகளுக்கு கொடுக்கறதுக்காக அந்த மீன் குழம்ப ஒரு தூக்குவாளியில் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க.
அந்த சுடலை கண்ணுங்கிறவர் தான் நினைக்கிறேன், அவர் தான் சுட்டிருக்கணும் இவங்களையும். அதை பிடிச்சி வச்சு தலையில் அப்படி சுட்டு அவங்களோட அந்த மூளை வந்து அந்த இடத்துல செதறி கிடந்து அதை அதுக்கு பிறகு கொண்டு போய் ரீசன் அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அந்த சுடலைக்குன் என்ற காவலர் இந்த துப்பாக்கி சூட்டில் மிகுந்த ஆர்வமுடன் செயல்பட்டார். ஆமாம், அது என்ன மனநிலை? இது உண்மையிலேயே ஒரு சைக்கிக்கான ஒரு வயலண்டான ஒரு ஒரு மனநிலை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நாஜிகள் எப்படி செயல்பட்டார்களோ அப்படி இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்வது, அதன் மூலமாக மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக தன்னை ஒரு அதிகாரம் மிக்கவனாக, எல்லையற்ற அதிகாரம் மிக்கவனாக, எவ்வளோ பேரை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பவர்ஃபுல்னு நினைக்கக்கூடிய அந்த அதிகார மமதையிலிருந்து இது வரக்கூடிய ஒன்று. ஆனால் இதற்கான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனிநபர் செய்த குற்றம் அல்ல, நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் சம்பந்தப்பட்ட இரண்டு காவல்துறை அதிகாரிகள், உயரதிகாரிகள், அவர்கள் இருவருமே இங்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு கள நிலவரத்தை பற்றியும் ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் மிகுந்த வன்முறையுடன் இவர்களை அனுமதிக்கிறார்கள். ஆனால் உள்ளூரில் இருந்திருக்க வேண்டிய அதிகாரிகள் யாருமே அன்றைக்கு அங்கு பணியில் இல்லை. இதெல்லாம் தற்செயல் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட யாருமே களத்தில் இல்லை. இவர்கள் எல்லோருமே எப்படி அன்றைக்கு இத்தனைக்கும் அன்றைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்கப் போகிறது, அந்த 100வது நாள், அந்த போராட்டத்தினுடைய 100வது நாள் மக்கள் பெருமளவிற்கு வருவார்கள் என்று ரிப்போர்ட், உளவுத்துறை ரிப்போர்ட் தெளிவாக இருக்கிறது. எப்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த பகுதியிலிருந்து வெளியேறினார்கள்? அதனால் தான் நான் சொல்கிறேன், இது திட்டமிட்ட எக்ஸிக்யூஷன். இதற்கு பின்னால் மிகப்பெரிய கான்ஸ்பிரசி இருக்கிறது. இந்த போராட்டத்தை முற்றாக அழிக்க வேண்டும், போராடியவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், இனிமேல் இத்தகைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, நடந்தால் உங்களை சுட்டு படுகொலை செய்வோம் என்று அன்றைய அதிகார வர்க்கம் ஒரு செய்தியை அவர்கள் மக்களுக்கு சொல்ல விரும்பினார்கள். அது படுகொலையின் மூலமாக அந்த செய்தியை அவர்கள் மக்களுக்கு தெரிவித்தார்கள். நீங்கள் தெருவுக்கு வந்து உங்கள் உரிமைகளுக்காக போராடினால் நீங்கள் காக்கை குருவிகளுக்கு கூட சுட்டுக் கொல்லப்படுவீர்கள் என்பதுதான் அந்த செய்தி. எப்பொழுதுமே இத்தகைய செய்திகளை சொல்லக்கூடியவர்கள், மிக கொடூரமான ஆட்சியாளர்கள் எல்லோருமே இத்தகைய செய்திகளைத்தான் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் அன்றைக்கும் சொல்லப்பட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி கடைசியில் இவர்கள் வந்து ஒரு செய்தியை சொல்வதற்காக அந்த இளைஞர்களை அடித்து அந்த மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் எரித்து தாண்டவமாடினார்களோ, அதே விதமான ஒரு செய்தியைத்தான் தூத்துக்குடியிலும் இவர்கள் சொன்னார்கள். மிக வெளிப்படையாக இது எல்லாமே ஒரே நோக்கத்தோடு செய்யப்பட்டவை. நீ போராடினால் அதுதான் எனக்கு ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் ஏதோ வன்முறையாளர்கள் உள்ளே வந்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசியதை எல்லாம் இந்த ஆணையம் கண்டித்திருக்கிறது. உங்களை போன்ற மனிதர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும், என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதை பற்றி. அப்புறம் வந்து எனக்கு தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சுனே தெரியாதுன்னு போய் ஆணையத்தின் முன்னாடி வந்து இது கொடுக்குறாரு. அதாவது எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா, பல குற்றங்கள் சமூகத்தில் நடக்கலாம், பல போராட்டங்கள் நடக்கலாம். நீங்கள் களத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசுகிறவர்கள் அவர்கள் சமூகத்திற்கு மிகப்பெரிய தீங்கிழைக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டில் வந்து இப்படி பல விஷயங்களை முக்கியப்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்வேன், ஆறுமுகசாமி கமிஷனை விட மிக ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை உடனடியாக கோருகிற ஒரு ரிப்போர்ட்டாக இதை நான் பார்க்கிறேன். நாடு மேடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெவ்வேறு கருத்துக்களை உரையாடியமைக்காக நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.